هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. புத்தாண்டு நத்தார் கொண்டாடுவது கூடாது. ஆகையால் அது சம்பந்தமான வாழ்த்து அட்டைகள் பரிசு பொருட்கள் விற்பது இஸ்லாத்திலே ஆகுமானதா என்பது அடுத்த கேள்வியாகும். இவை இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதாகும். இவற்றை விற்பதிலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் இது ஒரு சிறந்த முஸ்லிமின் உழைக்கின்ற ஒரு வழியாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் உண்மையான ரப்பை அடையாளம் கண்டு அவனை திருப்திப்படுத்துகின்ற விதத்தில் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதன் மூலம் அனைத்து மனிதர்களுடைய அடுத்த கட்ட வாழ்வு நிரந்தர வாழ்விலே ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற வேண்டும் என்பதன்பால் உண்மையான ஒரு முஸ்லிம் ஏனைய அனைவரையும் அழைக்க வேண்டும். அவர்களுடைய பிழையான நம்பிக்கைகள் பிழையான செயல்களை தூண்டும் விதத்திலே நாம் செயற்படக்கூடாது. எனவே அவற்றை வாழ்த்தி அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை விற்பதை விட இன்னும் எத்தனையோ ஆகுமான மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவற்றை விற்பதிலே நாம் ஈடுபட வேண்டும். இருந்தாலும் இவ்வாறான பொருட்களை விற்பது ஹராமானது என வரம்பு மீறி சென்றுவிடக்கூடாது. மார்க்கத்தை கடினப்படுத்திவிடக்கூடாது. மார்க்க சட்டங்களை கடினப்படுத்துவது அவர்களாலேயே அதனை பின்பற்ற முடியாத ஒரு நிலை தோன்றும் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்தார்கள். நபியுடைய காலத்திலே சந்தையிலே ஆண்கள் அணியக்கூடிய ஒரு பட்டாடை விற்கப்பட்டு கொண்டிருந்தது. நபியை பார்த்து வெள்ளிக்கிழமை தினங்களிலே அல்லது உங்களை தூது குழுவினர்கள் சந்திக்க வருகின்ற போது இப்படியான நேரங்களிலே நீங்கள் அணிந்து கொள்வதற்கு இந்த மேலங்கியை வாங்கிக் கொள்ளுங்களேன் என்று நபியிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். மர்மையிலே எந்த பங்கும் இல்லாதவர்கள்தான் இத்தகைய பட்டாடைகளை அணிந்து கொள்வார்கள் என்று நபி அவர்கள் அது ஹராமானது என்பதை உணர்த்தினார்கள். பின்பு ஒரு முறை பைத்துல் மாலுக்கு இவ்வாறான துணிகள் வந்தபோது அதில் ஒன்றை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் வழங்கினார்கள். ஏற்கனவே இந்த ஆடைகள் பற்றி நீங்கள் மேற்கண்டவாறு சொல்லியிருக்கின்றீர்கள், இந்த நிலையிலே அந்த ஆடையை நான் எப்படித்தான் அணிய முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் கேட்டபோது, நீங்கள் அணிந்து கொள்வதற்காக இந்த ஆடையை தரவில்லை, ஒன்றோ அதனை விற்று நீங்கள் பணம் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது மற்றொருவருக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து விடலாம் என்பதற்காகத்தான் தந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளக்கம் சொன்னபோது, அந்த ஆடையை அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருக்காத தன்னுடைய ஒரு சகோதரருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்பளிப்பு செய்து விட்டார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரியிலே 2619 இலக்கத்தில் காணப்படுகின்றது. எனவே மிகச் சிறந்த ஒரு முஸ்லிமாக அல்லாஹுடைய வரம்புகளை பேணி உழைப்பதற்காக வியாபாரத்தில் ஈடுபடும் போது கூட அந்த வியாபார பொருட்கள் மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய நல்லவையாக இருப்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். மக்களுடைய பிழையான செயற்பாடுகளையும் நம்பிக்கையையும் தூண்டுகின்ற பொருட்களை நாம்
விற்காமல் தவிர்ப்பது சிறந்தது. அதே நேரத்தில் அது ஹராமானது என்ற வரம்பு மீறி பிழையான தீர்ப்பை நாம் சொல்லக்கூடாது. ஆகவே பிறர் கொண்டாடுகின்ற உற்சவங்களின் போது அதற்கான அன்பளிப்பு பொருட்கள், வாழ்த்து பொருட்கள் விற்கப்படுகின்றது என்றால் அது ஹராம் என்று தடை செய்யக்கூடிய அல்லாஹுடைய எந்த தடையும் கிடையாது, தூதருடைய எந்த தடையும் கிடையாது. ஆகவே அவற்றை விற்பது முற்றிலும் ஆகுமானதாகும். அதே நேரத்தில் அனைத்து மனிதர்களும் இந்த இஸ்லாம் என்ற நேர்வழியை ஏற்கும் விதத்தில், அதன்பால் அவர்களை அழைக்கின்ற விதத்திலே, அந்த இந்த உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதத்தில் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் அமைத்துக் கொள்வது, அது மிகச்சிறந்த ஒரு முஸ்லிமின் நடைமுறையாகும்.